அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சைத்தானுடைய வழிகள் என்ன? இந்த சைத்தான் மனிதனை எப்படியெல்லாம் நெருங்குவான்? சைத்தானுடைய முதல் வேலை இந்த பூமியில் குஃபரையும் ஷிர்கையும் பரவ வைப்பதுதான். அல்லாஹ் கூறுகிறான், கமசலி ஷைத்தான் இத் கால லில் இன்ஸான் இக்ஃபர் ஃபலம்மா கஃபர் கால இன்னி பரீஉம் மின்க் இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன். ஷைத்தான் மனிதனை பார்த்து சொல்லுவான், நீ அல்லாஹுவை மறுத்துவிடு. அவன் அல்லாஹுவை எப்போது மறுக்கிறானோ அப்போது அவன் கூறுவான், இன்னி பரீஉம் மின்க், உன்னிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன், இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன். அல்லாஹு அக்பர். ஷைத்தான் சொல்லுவான், நான் ரப்புல் ஆலமீனை பயப்படுகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹுதுஹுது பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் பேசி அந்த உரையாடலை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். ஹுதுஹுது பறவை சொன்னது, இன்னி வஜத்து இம்ரஅத்தன் தம்லிகுஹும் வ ஊதியத் மின் குல்லி ஷைஇன் வ லஹா அர்ஷுன் அஸீம் வஜத்துஹா வ கௌமஹா யஸ்ஜுதூன லிஷ்ஷம்ஸி மின் தூனில்லாஹ் وزين لهم الشيطان واعمالهم. நபி சுலைமானே, ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணோடு சேர்ந்த கூட்டத்தையும் பெற்றுக்கொண்டேன். அவளிடத்திலே பலமான அரிசிகளும் இருந்தது. அவளும் அந்த சமூகமும் சூரியனுக்கு சஜிதா செய்கிறது. சுலைமான் ஏன் சஜிதா செய்கிறது தெரியுமா? சூரியனுக்கு. وزين لهم الشيطان واعمالهم. ஒரு ஹுதுஹுது பறவை சைத்தானின் அந்த விளையாடலை அறிந்து கொண்டிருந்தது, சைத்தானின் தீண்டுதலை அறிந்து கொண்டிருந்தது. சைத்தான் அவர்களுக்கு அவர்களின் அமல்களை அலங்கரித்து காட்டுகிறான். சுலைமான், அவர்கள் நேர்வழி பெறமாட்டார்களா? ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த குஃபர் இதுதான் சைத்தானுடைய மிக முக்கியமான நோக்கம். முஃபஸ்ஸிர்கள் சூரத்துல் ஹஷருடைய இந்த 16வது வசனத்தின் கீழ் ஒரு நிகழ்வை பதிவு செய்கிறார்கள். ஒரு ஊரிலே ஒரு மனிதர், சிறந்தவர், நல்லடியார் வாழ்ந்தார். அவருக்கு ஒரு சௌமா, ஒரு கூடாரம் இருந்தது. அங்கேதான் எப்போதும் அவர் இருப்பார். அல்லாஹுவை தொழுது கொண்டு குர்ஆனை ஓதிக்கொண்டு எப்போதும் அல்லாஹுடைய திக்ரிலேயே இருப்பார். அந்த ஊரில் மூன்று சகோதரர்கள் இருந்தார்கள். அந்த மூன்று சகோதரர்களுக்கு ஒரு சகோதரி இருந்தாள். இந்த மூவரும் அல்லாஹுடைய பாதைக்காக ஜிஹாதிற்கு செல்லுவதற்காக சகோதரியை அழைத்து கொண்டு வந்தார்கள். அழைத்து கொண்டு வந்து அந்த நல்லவரிடத்திலே விட்டு சொன்னார்கள், என் சகோதரியை நீ பாதுகாத்துக்கொள், இந்த உன்னுடைய கூடாரத்திற்கு அருகிலே ஒரு கூடாரத்தை நான் கட்டி தருகிறேன், அங்கே அவள் இருக்கட்டும், உணவு தேவைப்பட்டால் கொடுங்கள், தேவைப்பட்டால் தேவைகளை நிறைவேற்றுங்கள், நாங்கள் ஜிஹாதிற்கு சென்று திரும்பி வருகிறோம். மூவரும் சென்று விடுகிறார்கள். அந்த நல்லடியார் எப்போது பார்த்தாலும் தொழுகையிலும் இபாதத்திலும் இருந்து உணவுடைய வேலை வந்தால் அந்த பெண்ணிடத்திலே உணவை கொடுத்து விட்டு வந்து விடுகிறார்கள். பெண்ணை பார்ப்பதும் கிடையாது, பேசுவதும் கிடையாது. சைத்தான் வந்தான், அந்த பெண்ணிடத்திலே உணவை கொடுக்கிறாயே, அந்த பெண் உணவை சாப்பிடுகிறாரா இல்லையா என்று உனக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? அந்த பெண்ணிடத்திலே கேள், கேட்டால் தானே தெரியும். எப்படி கேள்? சலாம் சொல், பதில் சொன்னால் அந்த பெண் உயிரோடு தான் உள்ளே இருக்கிறாள். கேள், சாப்பிட்டாளா என்று. அவளும் சாப்பிட்டாள், சாப்பிட்டேன் என்று கூறினால் சென்றுவிடு, போதும். உன்னிடத்திலே அமானிதமாக கொடுக்கப்பட்டவள். ஷைத்தான் எப்படி வருகிறான் பாருங்கள். அவளும் சென்றார், ஸலாமு அலைக்கும். அங்கிருந்து பதில் வந்தது, வஅலைக்கும் அஸ்ஸலாம். உணவு வந்தது, உண்டீர்களா? ஆம், சாப்பிட்டு விட்டேன். அவ்வளவுதான். திரும்பி வந்தார். மாதங்கள் காத்திருந்தான் ஷைத்தான். மறுபடியும் வந்தான், உணவு கேட்டாய், அவள் உடல்நலத்தை பற்றி விசாரித்தாயா, அவளுக்கு வேறு ஏதாவது தேவை என்று விசாரித்தாயா? அவர் சொன்னார், அப்படியா, விசாரித்தாக வேண்டுமே, என் அமானிதமாயிற்று. சென்றான், எப்படி இருக்கிறீர்கள், சுகமா? ஆம், நான் சுகமாகத்தான் இருக்கிறேன். தேவை இருக்கிறதா? ஆம், இன்ன இன்ன தேவை. நிறைவேற்றினார். ஷைத்தான் சொன்னான், வெளியில் நின்று பேசுகிறாய், மக்கள் என்ன நினைப்பார்கள்? உள்ளே செல், உள்ளே சென்று தேவைகளை கேள். மக்கள் உன்னை நல்லடியார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நீயோ இப்படி பெண்ணிடத்திலே பேசிக் கொண்டிருந்தால் என்ன நினைப்பார்கள்? உள்ளே சென்றான், உள்ளே சென்றார், விசாரித்தார். பழக்கமானது, பழக்கமானது, பேச்சுவார்த்தை தொடர்ந்தது. ஷைத்தான் முதல் நோக்கத்தை நிறைவேற்றினான், ஜினாவில் அவர்களை தள்ளினான். நல்லடியார், அல்லாஹு அக்பர், அல்லாஹுவை நினைத்துக் கொண்டிருந்தவர். அவள் மூலமாக அவனுக்கு குழந்தையும் பிறந்தது. குழந்தை பிறந்தவுடன் பயந்தவன்,
ஷைத்தான் வந்தான், குழந்தை பிறந்து விட்டது, சகோதரர்கள் திரும்பி வந்தால் உன் நிலைமை என்னவாகும், என்ன செய்வது, குழந்தையை கொன்றுவிடு. அல்லாஹு அக்பர். குழந்தையை எடுத்தான், கொலை செய்தான், குழந்தையை கொன்று விட்டாய், அவளை விட்டால் அறிமுகப்படுத்தி விடுவாய் உன்னை பற்றி, அவளையும் கொலை செய்தான். சகோதரர்கள் திரும்பி வந்தார்கள், சகோதரியை பற்றி கேட்டார்கள், அவள் சொன்னார் அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார். அந்த மூவருடைய கனவிலும் ஷைத்தான் வந்தான், என்ன வேண்டுமானாலும் செய்வான், வந்து கூறினான் உன் சகோதரி இந்த இடத்திலே புதைக்கப்பட்டிருக்கிறாள், அவளை இவன் இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டான். சென்று பார்த்தார்கள், அங்கே உண்மையில் புதைக்கப்பட்டிருந்தால் ஊர் மக்கள் எல்லாம் அவனுடைய அதை அறிந்து அவனுடைய கூடாரத்தை தரட்டமாக ஆக்கினார்கள், அவனை அடித்து இழுத்து வந்து கொலை செய்வதற்கு கொண்டு வந்து நிறுத்தினார்கள். ஷைத்தான் வந்தான், இவர்களும் இருந்து உன்னை காப்பாற்ற என்னால் தான் முடியும், யாராலும் முடியாது, காப்பாற்றுகிறேன், ஒன்றை மட்டும் செய், என்ன செய்ய வேண்டும், எனக்கு சுஜூது செய், சுஜூது செய், சுஜூதா, ஒரு முறைதான் செய்துவிடு, செய்து விட்டதற்கு பிறகு தௌபா செய்து கொள்ளலாம், இல்லை உன்னை கொன்று விடுவார்கள். அவர் பயந்து வழி தெரியாமல் சுஜூது செய்தார், வந்த மக்கள் அவரை கொலை செய்தார்கள். ஷைத்தான் சொன்னான், இன்னி பரி உம்மின்க், உன்னிலிருந்து விலகிக் கொள்கிறேன், இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன், என் ரப்பை நான் பயப்படுகிறேன் என்று. அல்லாஹு அக்பர். ஷைத்தானுடைய வழிகளை பாருங்கள் மூமின்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஷைத்தான் குஃப்ரை ஏவுவான், ஷிர்கை ஏவுவான், அதில் வெற்றி கொள்ளாவிட்டால் பிதஅத்தை ஏவுவான், பிதஅத் மார்க்கத்தின் புதுமைகள். சுஃபியானு ஸௌரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், அல் பிதஅத்து அஹப்பு இல ஷைத்தானி மினல் மஅசியா, ஷைத்தானுக்கு பாவங்களை விட பிதஅத் விருப்பமானது. ஏன், ஒருவன் பிதஅத் செய்தால் நன்மை என்று கருதி செய்வான், அவன் தௌபா செய்ய மாட்டான். பாவம் செய்தால் பாவம் என்று கருதி செய்வான், ஒருவேளை தௌபா செய்யலாம். அதனால் ஷைத்தானுக்கு பாவங்களை விட பிதஅத் விருப்பமானது. அல்லாஹு அக்பர். மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், மன் இப்தத ஃபில் இஸ்லாம் பிதஅத்தன் யராஹா ஹஸனா ஃபக்கத் ஸஅம அன் முஹம்மதன் அலைஹி ஸலாத்து வஸலாம் கான ரிஸாலா. யார் ஒருவன் இந்த மார்க்கத்திலே ஒரு பிதஅத்தை செய்து அதை நன்மையாக கருதுவானோ அவன் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிஸாலத்தில் அவர்கள் மோசடி செய்து விட்டார்கள் என்று கருதுகிறான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் ஒருவர் வந்தார், வந்து கேட்டார், மாலிக் அவர்களே, மின் ஐன உஹரிம், எங்கே இஹ்ராம் அணிவது? மாலிக் ரஹிமஹுல்லா சொன்னார்கள், மின் துல் ஹுலைஃபா, மின் துல் ஹுலைஃபா, துல் ஹுலைஃபா, அந்த இடத்தில் இருந்துதான் இஹ்ராமை அணிய வேண்டும், அதான் எல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் அங்கிருந்து தான் அணிந்தார்கள். அவர் சொன்னார், நானும் மஸ்ஜிது நபவியில் அல்லாஹ்வுடைய தூதருடைய கபரின் அருகில் இருந்து இஹ்ராம் அணிய ஆசைப்படுகிறேன். ஷைத்தான் இப்படி சொல்கிறான் பாருங்கள், இஹ்ராமை அங்கிருந்து அணிய ஆசைப்படுகிறேன். அப்போது சொன்னார்கள், லா தஃஅல், செய்யாதே, ஃபஇன்னி அக்ஷா அலைக்கல் ஃபித்னா, உன் மீது நான் குழப்பத்தை ஃபித்னாவை பயப்படுகிறேன். என்ன ஃபித்னா இது, சில மைல் தூரங்களை அதிகப்படுத்துவது தானே, சில மைல் தூரங்கள், இதில் என்ன ஃபித்னா, குழப்பம். சொன்னார்கள், என்ன ஃபித்னா இருக்க முடியும், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அளவை குறைத்திருக்கும் பொழுது அதை நீ நீட்ட ஆசைப்படுகிறாயே, அதை விட என்ன ஃபித்னா இருக்க முடியும், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய வேதனைகள் உங்களை வந்தடையும். அடுத்ததாக ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களில் ஒன்று, இஹ்லாஸை தரைமட்டமாக்குவான். தொழுகிறாயா, உன்னை மக்கள் தொழுகையாளி என்று கருத வேண்டும், தொழுகைக்கு செல், நீ தொழுகைக்கு செல்லவில்லை என்றால் உன் மனைவி உன்னை பாவியாக கருதுவாள், உன்னை மக்கள் நல்லவராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், தொழுவான், தொழுவான், முதல் வரிசையில் நிற்பான், ஆண்டுகள் ஆண்டுகளாக முதல் வரிசையை விடமாட்டான், இஹ்லாஸோடு தொழுது முடிப்பான் பல ஆண்டுகள் முதல் வரிசையில். ஒரு நாள் அவனுடைய தொழுகை கொஞ்சம் தாமதமாகும், இறுதி வரிசை தான் அவனுக்கு இடம் கிடைக்கும், தொழுகு முடிக்கும் பொழுது ஷைத்தான் வருவான்,
இவ்வளவு நாட்கள் முதல் வரிசையில் தொழுதாயே, இப்போது இறுதி வரிசை. நீ தொழுது முடிப்பதற்கு முன்னால் மக்கள் உன்னை திரும்பி பார்த்து, உன்னை ஏன் இந்த மனிதர் தொழுகையில் தாமதமானார், ஈமானில் குறைந்து விட்டாரோ என்று கருதி விடுவார். அதனால் தொழுகையை உடனே முடித்து சென்றுவிடு என்று சொல்லுவார். அவரோ மக்களின் பார்வைக்கு பயந்து தொழுகையை விரைவாக முடித்து ஓடுவார். மக்கள் தன்னை முதல் வரிசையை தவறவிட்டார் என்று கூறிவிடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஹ்லாஸை இவர் இழந்ததால் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு அவருடைய அமலை அல்லாஹ் அழித்து விடுவான். யா அல்லாஹ், அவனுடைய ஃபித்னா சாதாரணமானதல்ல. ஒரு ஆலிமிடத்திலே வருவான், உனக்கு எவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம், உன் உரையை கேட்க எவ்வளவு மக்கள், நீ எவ்வளவு அழகாக பேசுகிறாய் என்று உள்ளத்திலே ஆசையை போடுவான். ஆஹா, என் உரையை மக்கள் ரசித்து கேட்கிறார்களே, இன்னும் ரசிக்கத்தக்க வார்த்தைகளை பயன்படுத்தலாமே என்று அவருடைய எண்ணத்தை மாற்றுவான், அவருடைய அமலை அளிப்பான். ஜிஹாது செய்பவர் உன்னை மக்கள் முஜாஹித் என்று போற்ற வேண்டும், போராடு போராடு. செல்வத்தை கொடுப்பவர் உன் செல்வத்தை கொடுத்து கொண்டே இரு, நீதான் சமூகத்தில் உயர்ந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக கொடுப்பவன் என்று மக்கள் என்ன வேண்டும். இந்த மூவரையும் அல்லாஹ் நாளை மறுமையில் அழைப்பான், ஆலிமை அழைப்பான், குர்ஆனை ஓத காரியை அழைப்பான். என்ன செய்தாய் யா அல்லாஹ்? இல்மை பரப்பினேன், குர்ஆனை அழகிய முறையில் ஓதினேன். அல்லாஹ் கூறுவான், கதத்த பொய் சொல்லுகிறாய், நீ ஓதினாய் எதற்காக, பணி செய்தாய் எதற்காக? உன்னை மக்கள் ஆலிம் என்று போற்ற வேண்டும், போற்றி விட்டார்கள் தூக்கி நரகத்தில் எறியுங்கள். ஜாஹித் முஜாஹித் வருவார், என்ன செய்தாய்? உன் பாதையில் போராடினேன் யா அல்லாஹ், உன் பாதையில் ஜிஹாது செய்தேன் யா அல்லாஹ். பொய் சொல்லுகிறாய், உன்னை முஜாஹித் என்று மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காகத்தானே போற்றி விட்டார்கள் தூக்கி எறியுங்கள் நரகத்தில் இவனை. அல்லாஹ்வுடைய பாதைக்காக செல்வத்தை கொடுத்தவன் ஒருவான், ஏன் கொடுத்தாய் யா அல்லாஹ்? உனக்காகத்தான், பொய் சொல்லுகிறாய், உன்னை மக்கள் செல்வந்தவன் என்று போற்ற வேண்டும் என்பதற்காக போற்றிவிட்டார்கள் தூக்கி எறியுங்கள் இவனையும் நரகத்தில். அல்லாஹ் அவனுடைய முகத்தை நாடாமல் செய்யப்படுகின்ற எந்த அமலையும் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். ஜிஹாதை விட, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதை விட, இல்மை சுமந்து மக்களுக்கு அறிவிப்பதை விட, இந்த உலகத்திலே உயர்ந்த பணிகள் என்ன மூமின்களே? இந்த பணிகளிலேயே ஷைத்தான் தன்னுடைய ஊசலாட்டத்தை விரிப்பான் என்றால், இவர்களுடைய உள்ளத்திலேயே ஷைத்தான் நுழைந்து இஹ்லாஸை அழிப்பான் என்றால், எம்முடைய மற்ற செயல்பாடுகளில் எல்லாம் ஷைத்தான் நுழைவதற்கு எவ்வளவு காலமாகும்? அல்லாஹு அக்பர். ஷைத்தானுடைய அடுத்த வளைவு, ஷைத்தானுடைய அடுத்த தீண்டுதல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், இன்னமா யுரீது ஷைத்தான் அய்யூக்கிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்தா ஃபில் கம்ரி வல் மைசிர் வயஸுத்தகும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலா. தொழுகையிலிருந்து, அல்லாஹ்வின் நினைவிலிருந்து உங்களை ஷைத்தான் திருப்புவான். தொழுகையின் நேரம் வரும், தொழுகைதானே, கொஞ்சம் பொறுத்திரு, தொழுகை முடிந்ததற்கு பிறகு வீட்டில் தொழுது கொள்ளலாம். தொழுகை நேரம் வரும், அவன் மீட்டிங்கில் உட்கார்ந்திருப்பான், எல்லோரும் அவனை சுற்றி இருப்பார்கள், விஐபிகளாக அவனுக்கு முன்னால் இருப்பார்கள். இவர்களை விட்டு விட்டு தொழுகைக்கு சென்றால் உன்னை மார்க்கத்தை அதிகமாக எல்லை மீறி பின்பற்றுபவன் என்று சொல்லிவிடுவார்களே, செல்லாதே, அதனுடைய சத்தம் கேட்கும். அங்கே உன் மனைவி உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறாள், இப்போதுதான் வேலை முடிந்திருக்கிறது, கொஞ்சம் ஓய்வெடுப்போம், கொஞ்சம் உன் தலையில் தலைவலிக்கிறது பாருங்க, தலைவலிக்கிறது அல்லவா, கொஞ்சம் ஓய்வெடு, முடிந்ததற்கு பிறகு தொழுது கொள்ளலாம். இப்படியே அவனை திருப்பிக் கொண்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷைத்தான் யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் காலை விடியலை சந்திக்கிறார்களோ, கேளுங்கள் அவர்களெல்லாம், கேளுங்கள் அவர்களெல்லாம், உங்களுடைய விடியல் சூரியன் உதயமானதற்கு பின்னால் இருந்தால் கேளுங்கள், பாலஷைத்தானு ஃபி உதுனிஹி, பாலஷைத்தானு ஃபி உதுனிஹி, ஷைத்தான் அவனுடைய காதில் சிறுநீரை கழிக்கிறான். வெற்றி கிடைத்து விட்டதே, இவன் எழுந்தால் இவன் வெற்றி அடைந்து விடுவான். எழுந்திருக்க கூடாது, தலையில் வழியை கொடு, கையில் வழியை கொடு,
சோம்பேறித்தனத்தை கொடு, எழுந்து கொள்ளலாம், அலாரம் அடிக்கும், கொஞ்சம் காத்திருப்போம், கொஞ்சம் காத்திருப்போம், இன்னும் 10 நிமிடம் இருக்கிறது, கண்ணை மூடி திறப்போம், முடிந்துவிடும், தொழுது விடலாம், முழிப்பான், காலை சூரியன் உதயமாக இருக்கும். அல்லாஹு அக்பர். விழிப்பு கிடைத்தவுடன் அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி ஷைத்தானிடம் இருந்து பாதுகாப்பை பெற்று தொழுகையை நிறைவேற்ற செல்பவன் இந்த உலகத்தில் அந்த நாளில் முதல் வெற்றியை அடைகிறான். அவனுடைய அந்த முழு நாளும் வெற்றி தான் இன்ஷா அல்லாஹ். ஆனால் ஷைத்தானிடம் அவனுடைய தீண்டுதலின் அந்த தொழுகையை தவறவிடுவதின் அந்த முதல் வெற்றியை அவன் இழந்துவிட்டு ஷைத்தானிடம் தோல்வியடைந்து விட்டால், அவனை விட கோலை, அவனை விட அல்லாஹ்விற்கு நன்றி கட்டவன், அவனை விட அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய ஷைத்தானை பின்பற்றி தோற்றவன் யாரும் கிடையாது. அல்லாஹ் எம்மை வெற்றியாளர்களாக மாற்றுவானாக இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளை காலை முதல் நான் வெற்றியாளன் இன்ஷா அல்லாஹ். தோற்போமா ஷைத்தானிடத்தில்? தோற்போமா? தோற்க மாட்டோம். முதல் வெற்றியை இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அடைவோம். அந்த வெற்றியோடு தான் எங்களுடைய மரணத்தை நாங்கள் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வின் திக்ரை விட்டு திருப்புவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா தகல அர்ரஜுல் பைதஹு ஃபதக்கர அல்லாஹ் இந்த துகூலே. ஒரு மனிதன் வீட்டில் நுழைகிறான், நுழையும் பொழுது அல்லாஹ்வின் பெயரை உச்சரித்து நுழைகிறான், அவனுடைய சாப்பிடும் பொழுதும் அல்லாஹ்வின் பெயரை உச்சரிக்கிறான் என்றால் சொல்லுவான், லா மபீத லகும், இன்றைய தினம் இந்த வீட்டில் எமக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது, வலாஷா, எந்த இரவு உணவும் கிடையாது, செல்லுங்கள் செல்லுங்கள். அல்லாஹ்வை நினைத்து விட்டான். வீட்டில் நுழையும் பொழுது அல்லாஹ்வின் பெயரை கூறி நுழைந்தால் ஷைத்தான் சொல்லுவான், இது நாம் தங்குவதற்கு இன்றைய இடம் அல்ல, இது நாம் தங்கக்கூடிய இடம் அல்ல, இது நம் இடம் அல்ல, செல்லுவோம், அல்லாஹ்வின் பெயர் வந்து விட்டது. உணவை சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா ஓடுவான் ஷைத்தான், இங்கே நமக்கு இரவு சாப்பிடுவதற்கு இடம் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வின் பெயரை கூறாமல் நுழைகிறான், அல்லாஹ்வின் பெயரை கூறாமல் சாப்பிடுகிறான். ஷைத்தான் சொல்லுவான், வாருங்கள் வாருங்கள், இந்த மனிதன் நம்மை விருந்தாளியாக அழைத்து விட்டான், இன்று இரவு இவனுடைய வீட்டில்தான் எம்முடைய உறவிடம், இன்று இவனுடைய வீட்டில்தான் எம்முடைய உணவு என்று ஷைத்தான் சொல்லுவான். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, ஷைத்தானுடைய மிக முக்கியமான தீண்டுதல் ஒயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, ஒயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, அவன் மானக்கேடான விஷயங்களை ஏவுவான். அங்கண்ணியத்துக்குரியவர்கள், ஷைத்தானுடைய முக்கியமான வலை அது. இந்த வலையில் இருந்து யாரையும் அவன் விதிவிலக்காக ஆக்க மாட்டான், எல்லோர்களையும் இந்த வலையில் விழ ஷைத்தான் தன்னால் ஆன முயற்சியை செய்வான். யாரை இந்த வலையில் விழ முயற்சி செய்தால்? யாரை? நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம். அல்லாஹு அக்பர். நபி யூசுப், அந்த பெண் அரண்மனையில் தாயை போன்று கவனிக்கப்படக்கூடிய அந்த பெண், கதவுகளை எல்லாம் அடைத்துவிட்டு யூசுப் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகில் மயங்கி அந்த பெண் சொன்னால், வா என்னோடு தவறான செயலை செய். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இன்னல் லதீன தக்கவு இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி தஸக்கரு, அல்லாஹுவை அஞ்சுபவர்கள் விழித்துக் கொள்வார்கள், அல்லாஹுவை அஞ்சுபவர்கள் விழிப்படைந்து கொள்வார்கள். ஃபேஸ்புக்கில் ஒரு பெண்ணுடைய ரிக்வெஸ்ட் வரும், அவன் விழிப்படைந்து கொள்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற ஒரு சாட்டிங் ஃபேஸ்புக்கில் இருந்து எழுந்திருக்கும். ஒரு பெண்ணாக இருப்பாள், அல்லது பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணாக இருப்பான், தஸக்கரு விழிப்படைந்து கொள்வான். நபி யூசுப் விழிப்படைந்தார். என்ன சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார் நபி யூசுப்? என்ன சொன்னார்? வேண்டாம், என்ன இது பிடிக்காது என்று சொன்னாரா? வேண்டாம், விலகிச் செல் என்று பயந்தாரா? என்ன சொன்னார்? கால மஅதல்லாஹ், ஓ பெண்ணே, உன்னை அல்லாஹ் உன்னிடமிருந்து என்னை பாதுகாப்பானாக. அல்லாஹுவின் நினைவு. அல்லாஹு அக்பர். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷா அவ் ظلموا அன்ஃபுஸஹும் ذكر الله
மானக்கீடான விஷயத்தை செய்துவிட்டால், தனக்கு தானே அநீதம் அழைத்துக் கொண்டால், அல்லாஹுவை நினைப்பான், அல்லாஹுவை நினைப்பான். யூசுப் நினைத்தார், அல்லாஹுவை நினைக்கிறேன், அல்லாஹ் என்னை பார்க்கிறானே, அல்லாஹ் என்னை கண்காணிக்கிறானே, பெண்ணே அல்லாஹ் உன்னிடமிருந்து என்னை பாதுகாக்கட்டும். எத்துணை முஸ்லிம் சகோதரர்கள் என்று, எத்துணை முஸ்லிம் வாலிபர்கள் என்று, ஒரு பெண்ணுடைய இச்சைக்கு அடிமைப்பட்டு மனைவிக்கு துரோகம் செய்யக்கூடிய கணவன் எத்துணை பேர் இந்த சமூகத்தில்! ஒரு ஆணுடைய இச்சைக்கு அடிமைப்பட்டு தன் கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய பெண்கள் எத்துணை பேர் இந்த சமூகத்திலே! செய்திகளை கேள்விப்பட கேள்விப்பட உள்ளம் குமுறுகிறது. இந்த சமூகத்தில் இருக்கும் கள்ள தொடர்புகளை நினைத்து, தனக்கு அனுமதி இல்லாத ஆணோடு ஒரு பெண் இந்த உலகத்திலே சர்வசாதாரணமாக பேசுகிறாள், எந்த உணர்வும் இல்லாமல், எந்த கூச்சமும் இல்லாமல், எந்த அல்லாஹுவின் பயமும் இல்லாமல், இன்னும் பாவங்கள் எல்லாம் விரித்து கிடக்கிறது. தவறான படங்கள், தவறான இச்சைகளை ஏற்படுத்தக்கூடிய பழக்கங்கள் முஸ்லிம் வாலிபர்களிடத்திலே மிகுந்து காணப்படுகிறது. யாரும் இல்லாத நிலை வந்தால், கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டால், எல்லாவற்றையும் மறந்து தவறானவற்றை பார்க்கிறான், தவறானவற்றை இன்டர்நெட்டில் தேடுகிறான். ஷைத்தான் வந்து அவனிடத்திலே சொல்லும் காரணத்தால் சொல்லுவான், இதை செய், இதை டைப் செய், யூடியூபில் சென்று இதை டைப் செய், இது உனக்கு இன்பத்தை கொடுக்கும், யாரும் பார்க்கவில்லை, இதை செய்ததற்கு பிறகு தௌபா செய்து கொள் என்ன சொல்வார். ஒரு முறை செய்தால் போதும், இதற்கு பிறகு தௌபா உண்டு, அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிப்பான், மனதில் வைத்துக்கொள், செய்வான், தௌபா செய்வான். உன்னை அல்லாஹ் மன்னித்து விட்டானே, இன்னும் ஒரு முறைதான், கடைசி முறை செய், அல்லாஹ் மன்னித்து விடுவான், பார்ப்பான், செய்வான், தௌபா செய்வான், மன்னிப்பான், அல்லாஹ் மறுபடியும் வருவான். சரி, ஏன் நிறுத்துகிறாய்? கொஞ்ச காலம் தான், அந்த வருடம் வந்ததற்கு நிறுத்திக் கொள்ளலாம், ரமதான் வந்தால் முடித்துக் கொள்ளலாம் எல்லா பாவத்தையும், ரமதான் வரும் வரைதான், ரமதான் வந்தால் எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு இருக்கு. செய், சிறிது சிறிதாக ஏவி அவனை அடிமைப்படுத்துவான். அவன் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு கதவுகள் அடைக்கப்பட்டாலே தவறானவற்றை, தவறானவற்றை பார்ப்பான், தவறான முறையில் பெண்களோடு பழக்கம் கொண்டிருப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, இறுதியாக ஷைத்தான் அவனுடைய வாழ்வின் தொடக்கம் முதல் இறுதி வரை அவனை வழிகெடுக்க அவனால் ஆன எல்லா முயற்சிகளையும் செய்வான். மரணத்துடைய நேரம், மௌத்துடைய நேரம், ஷைத்தான் வருவான், விட்டு வைக்க மாட்டான். இறுதி வாய்ப்பு, இறுதி வாய்ப்பு, அவனுடைய இனத்தோடு அவனை சேர்ப்பதற்கு இறுதி வாய்ப்பு விடமாட்டான் ஷைத்தான். வருவான் மரணத்துடைய நேரத்தில், ஒவ்வொரு மரணத்துடைய நேரத்திலும் வருவான். அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மரணத்துடைய நேரத்தில் ஷைத்தான் வந்தான். அஹ்மத் அவர்கள் சொன்னார்கள், தூரச்சல், தூரச்சல், தூரச்சல். அவருடைய மகன் கேட்டார்கள், இமாம் அஹ்மத் அவர்களே, என் தந்தையே, ஏன் தூரச்சல்ல சொல்லுகின்றீர்கள், என்ன ஆயிற்று? ஷைத்தான் வருகிறான், வந்து சொன்னான், வாழ்வில் இருக்கும் வரை அஹ்மத் அவர்களே, உங்களை வழிகெடுக்க முடியவில்லை, இறுதி வாய்ப்பு எனக்கு, எனக்கு கட்டுப்படுங்கள், யூதனாக மரணியுங்கள் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்களே, நசரானியாக மரணியுங்கள் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்களே. அல்லாஹு அக்பர், லபத் லபத், தூரச்சல் தூரச்சல் என்று கூறினேன். இறுதி வார்த்தையாக அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா சொன்னார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ். யார் தன்னுடைய இறுதி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமைக்கிறாரோ, அவர் எங்கே சொல்லுவார்? இங்கே சொல்லுவார், சொர்க்கம் சொல்லுவார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், உங்களில் யாரும் மரணமாக வேண்டாம், உங்களில் யாரும் மரணத்தை அடைய வேண்டாம், இல்லா வஹுவ யுஹ்ஸினு வன்ன பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ளாமல் தவிர. அல்லாஹுடைய தூதரன் காரணமாகத்தான் பிரார்த்தனை செய்வார்கள் ஒவ்வொரு தொழுகையிலும், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா மஹ்யா வல் மமாத், யா அல்லாஹ், வாழ்வுடைய ஃபித்னாவை விட்டும், மரணத்துடைய நேரத்தில் ஷைத்தான் ஏற்படுத்துகின்ற ஃபித்னாவை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக.
கண்ணியத்துக்குரியவர்களே, இன்ன ஷைத்தான் லக்கும் அதுவுன் ஃபத்தஹிதூஹு அதுவா. ஷைத்தான் நம்முடைய எதிரி, அவனை எதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். நாளை மறுமையில் அவன் நம்மை கைவிட்டு விடுவான், அவனுக்கு கட்டுப்படுபவர்களை விரட்டி விடுவான். என்னை ஏசாதீர்கள், சபிக்காதீர்கள், உங்களையே ஏசிக்கொள்ளுங்கள். அழைத்தேன், பதிலளித்தீர்கள், வேறு நான் என்ன செய்தேன், நீங்கள் தான் மாறு செய்தீர்கள் என்று கை காட்டி அல்லாஹுவை பயந்து அல்லாஹுவை பயப்படுகிறேன் என்று கூடி விரண்டு விடுவான். அவனுக்கும் அவனை பின்பற்றுபவர்களுக்கும் அல்லாஹ் நரகத்தை தயாரித்து வைத்திருக்கிறான். குர்ஆனுக்கும் சுன்னாவிற்கும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைகளுக்கும் கட்டுப்படுபவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் அந்த சொர்க்கவாதிகளாக எம்மை ஆக்குவானாக. ஷைத்தானுடைய தீண்டுதலில் இருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தானை எதிரியாக நினைத்து அந்த எதிரியாக நினைக்கக்கூடிய நிலையிலேயே நம்முடைய வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் ஆக்குவானாக. ஒருபோதும் ஷைத்தானுடைய அடிமையாக எம்மை வெளிப்படுத்தாமல் அப்துல்லாஹ் அல்லாஹுவின் அடிமையாக எம்முடைய முழு வாழ்விலும் இந்த அடிமைத்தன்மையை வெளிப்படுத்தி ஷைத்தானை எதிரியாக நினைத்து அவன் தீண்டக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹுவை நினைக்கக்கூடிய முத்தகீன்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக. أشكركم شكرا جزيلا بارك الله لكم أقول قولي هذا أستغفر الله لي ولكم السلام عليكم ورحمة الله وبركاته.